நம்ம இப்போ பார்க்க போகிறது முடக்குவாதம். முடக்குவாதம் வந்துச்சுன்னா விரலெல்லாம் அப்படியே மடங்கும், ஒரு விரலுக்கு மேலே ஒரு விரல் ஏறும், அப்புறம் கால் விரல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி ஏறும், கை கால் வந்து வலி இருக்கும், மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கும், அதிக அளவு அவங்க வந்து மனசு பாதிப்பாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக வந்து செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ வந்து சின்னதாக இருக்கும், இதுதான் வந்து செம்பருத்திப்பூ. இதனுடைய காய் வந்து பருத்தி காய் மாதிரி இருக்கும், அதில் பருத்தி விதையும் இருக்கும், அந்த விதையை எடுத்து சாப்பிடலாம். இது வந்து பூவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், ஏன்னா அவங்களுக்கு மனசு நிறையா பாதிப்பாகிருக்கும், அந்த மனசை வந்து சரி செய்கிறதுக்கு செம்பருத்திப்பூ. அதான் வந்து இப்போ செம்பருத்திப்பூ கொண்டு வந்திருக்கோம். இந்த செம்பருத்திப்பூ வந்து 40 பூ சாப்பிட்டா அதில் ஒரு பூ தங்கத்துக்கு சமமாக நம்ம உடலில் போய் தங்கம் செய்கிறோம். அப்போ வந்து தினந்தோறும் நீங்கள் இதை மருந்தை சாப்பிடும்பொழுது உடலில் எவ்வளவு மோசமான நிலை இருந்தாலும் அதை வந்து சரி செய்கிறது இந்த செம்பருத்திப்பூ. அது கூட அந்த முடக்கு வாதத்தை சரி செய்கிற முடக்காத்தான் கீரை. உடல் வலியை போக்குறதுக்கு திப்பிலி, ஏன்னா உடம்பு முழுவதும் வலி இருக்கும் அந்த முடக்கு வாதம் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு உடம்பு எப்பயுமே வலி இருந்துகிட்டே இருக்கும், அதனால் திப்பிலியை அவங்களுக்கு சேர்க்கணும். வால் மிளகு, பனை வெல்லம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். முடக்குவாதம், முடக்குவாதத்துக்கு நிறைய நம்ம மூலிகை மருந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து காய்ச்சல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து முடக்குவாதம் எளிதில் சீக்கிரமாக வந்து அவங்கள முடக்குவாதம் பற்றிக்கிறோம். காய்ச்சல் வந்து ரொம்ப நாள் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா உடனே அவங்க கஷாயம் குடித்து அவங்க சரி பண்ணி காய்ச்சலை வந்து சீக்கிரமாக போக்க வச்சிடணும். மூணு நாளைக்கு மேலே காய்ச்சல் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா உடனே வந்து கஷாயம் மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு காய்ச்சலை போய்க்கிறணும். தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து தான் மூட்டு வலி, கை கால் நரம்பு இதெல்லாம் வந்து முடக்கிறோம். அது அவங்க வலி இருந்துக்கிட்டே இருக்கும், சாய்ண்டு சாய்ண்டுக்கு வலி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்குதுனாக்கா முடக்குவாதத்தினுடைய அறிகுறி. அதை சரி பண்ணுறதுக்கு காய்ச்சலை சரி பண்ணிவிட்டு அந்த முடக்குவாதத்தின் வலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். இப்போ அதிகமாகவே வந்து நம்மளுக்கு இந்த முடக்கு காத்தான் வந்து வேலியிலேயேவும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. அது நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் நிறையவே கிடைக்கும். அதை எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்குறோம். செம்பருத்தி காட்டுப்பருத்தி, அது வந்து பருத்தி காய் மாதிரியே தான் இருக்கும். பருத்தியில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் செம்பரத்தை, நம்ம வீட்டில் பூச்செடியாக வளர்க்குறது வந்து செம்பரத்தை பூ, அதுவும் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இது செம்பருத்தி காட்டுப்பருத்தி, இதுதான் செம்பருத்தி பூ. இது காஞ்சாலும் இதனுடைய குணம் வந்து மருத்துவ குணம் இருக்கும். அதனால் பச்சையாக கிடைக்கிறதுன்னா பச்சையாக போட்டுக்கிறலாம். காஞ்சது இப்போது 2 பூ ஒரு 20 மில்லி தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாக்கா இந்த ரத்த கலருக்கு வந்துடும். இதை வடிகட்டி வச்சுருக்குறோம். முடக்கு வாதத்தில் வலி அதிகமாக இருக்கும். அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட முட்டு வலி, கை வலி, நரம்பு எல்லாமே, கழுத்து வலி, வலி அதிகத்தை போக்கக்கூடியது வந்து திப்பிலி. உடம்பில் எந்த பாகத்தில் இருக்கிற வலியவும் உடனே எடுக்கக்கூடியது வந்து திப்பிலி. இந்த திப்பிலி 5 திப்பிலி எடுத்துக்கிறலாம். வால் மிளகு 7. இப்போ இதை இடிச்சுக்கிறலாம். தேவையான அளவு பனை வெல்லம் கூட சேர்த்து இடிச்சிடணும். திப்பிலி, வால் மிளகு, பனங்கருப்பட்டி, இது மூணையும் இடித்து வச்சுருக்குறோம். இது கூட செம்பருத்தி, அந்த பருத்தி பூவை வந்து ஊற வச்சுட்டாக்கா ரத்த கலரில் கிடச்சிருக்கு, 20 மில்லி சேர்த்துக்கிறணும். தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி தான் வச்சுருக்குறோம் நம்ம. இப்போ இதே அளவு முடக்காத்தான் சாறு, முடக்காத்தான் இலை சாறு அதே சம அளவு கூட சேர்த்துக்கிறோம். ஒரு நேரத்துக்கான மருந்து இந்த அளவுக்கு 50 மில்லிகிராம், 40 மில்லிகிராம் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு உடம்பில் அந்த சாய்ண்டு சாய்ண்டுக்கு அந்த கால் விரல், கை விரல் எல்லாம், கழுத்து வலி, இந்த வலியெல்லாம் போய்க்கிறோம். அதே நேரத்தில் முடக்குவாதத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஈஸியான மருந்து இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான்
வலிக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஆயில் போட்டு தடவுனாலும் எண்ணெய் போட்டு தடவுனாலும் அந்த விரல் வந்து ஒரு விரலோட விரல் பின்னிக்கிறத வந்து சரியாகவே ஆகாது. இந்த முடக்காத்தண்ணி இந்த மருந்து நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு வலி போக வரைக்கும் குடிக்கலாம், விரல் வந்து அந்த மடங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து மடங்க விடாமல் காக்கக்கூடியது, முடக்குவாதத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு டானிக் தான் இது. முடக்குவாதம் வந்துச்சுன்னா ரொம்ப வலி இருக்கும், அந்த விரலெல்லாம் குடையும், அவங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது, அதிக கோபம் வரும். அவங்களுக்கெல்லாம் முக்கியமான மருந்து இதில் வந்து செம்பருத்தி பூ சேர்த்துருக்கோம், கருப்பட்டி சேர்த்துருக்கோம், முடக்காத்தான் எல்லாம் சேர்த்துருக்கோம், வால்மிளகு திப்பிலி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காய்ச்ச கிடையாது, எல்லாம் ஊற வச்சுருக்கோம், அரைச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதை அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதான். இதை தினந்தோறும் காலை மாலை ரெண்டு வேளை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறைய 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 நோயினுடைய தாக்கம் குறைய, நோயினுடைய தாக்கம் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து அதிவேகமாக வந்து அந்த முடக்குவாதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ரத்தம் ஊறணும், நல்லா சாப்பிடணும். சாப்பாட்டை குறைச்சா எந்த நோயும் சரியாகாது, அதை தெரிஞ்சுக்கணும். அந்த இயற்கையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை வந்து வாங்கி சாப்பிடுங்க. அது இல்லாமல் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் கூட கோமியம் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த முடக்குவாதம் அதோடு நிற்க ஆரம்பிச்சிடும். இது வந்து சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று